நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற வயசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 வயசு தாங்க. அதே சமயத்தில் இந்த வயசில் தான் பலவிதமான தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அழகு விஷயத்தில் கவனம் செலுத்துறது இதே வயசில் தாங்க. ஏன்னா அந்த வயசில் தான் மற்றவங்களை கவர்வதற்காக ஆடை ஆபரணங்களை அதிகமாக கவனம் செலுத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் ட்ரெண்டுங்கிற பேரில் நாம் பண்ணுற அட்டகாசத்துக்கு அளவே இல்லைங்க. இது எல்லாமே தவறுக்கு வழிவகுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதே இல்லைங்க. பிற்காலத்தை பற்றி ஏதும் கவலைப்படாமல் நாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். இப்போ நாம் செய்கிற தவறுகள் நாம் முதிர்ச்சி அடையும் போது நம்மளை வாட்டி எடுக்குதுங்க. அப்படி இளம் வயசில் நாம் செய்கிற தவறுகள் என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பசங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் கண்காணிப்பில் தாங்க இருப்பாங்க. ஆனால் வேலைக்கு போகிற டைமில் இவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்குங்க. ஏன் தூங்கலன்னு கேட்டோன்னா ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. கேஜெட் வருகையால் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமும் குறைஞ்சிட்டு வருது. இதனால் கரெக்டான டைமு சாப்பிட முடியாமல் போகிறது மட்டும் இல்லாமல் கரெக்டான டைமும் தூங்குறது இல்லைங்க. அதனால அவங்க உடல் தாங்க பாதிக்கப்படுது. நம்ம மனதையும் உடலையும் பாதிக்கும் காரணிகளில் ரொம்பவும் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனைவியிடம் உள்ள உறவுல சிக்கல்கள். என்னமோ படிப்பு வேலைன்னு இயந்திரமாக வளர்ந்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை துணையோடு எப்படி கையாளணுங்கிறது தெரியறதே இல்லைங்க. கணவன் மனைவி இடையில பிரச்சனை ஏற்படும் போது பல பேர் உச்சகட்ட மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக ஆஃபீஸில் சரியாக வேலை செய்ய முடியாமல் மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. அந்த சமயத்தில் கணவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். அதுதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவும் நல்லது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மது பழக்கங்கள். எல்லா தவறுக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த குடி பழக்கம் தாங்க. நீங்கள் ஒரு டைம் குடிக்க பழகிட்டீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் திரும்ப திரும்ப குடிக்க வைக்குது. இது பல தவறுகளை செய்யறதுக்கு முக்கிய காரணியாக இருக்குது. முதல்ல இந்த குடி பழக்கத்தை விடுங்க. அப்படி விடுறதுனால மற்ற தவறுகள் தானாகவே குறைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.